ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாஸ் நியூஸ் செஷன். இன்னைக்கு நியூஸ் செஷன்ல உங்களோட கனெக்ட் ஆயிருக்கிறது உங்க ஆர்ஜே சுகப்ரியா. ரயில்வேயிடம் குறைந்தபட்ச மின் கட்டணம் வசூலிக்க வேண்டும், மின்சார கழகத்துக்கு ஹைகோர்ட் உத்தரவு. ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து குறைந்தபட்ச மின் கட்டணம் மட்டுமே வசூலிக்கணும் அப்படின்னு மின்சார கழகத்துக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவல தடுக்கிறதுக்காக நம்ம நாடு முழுவதும் மார்ச் எண்ட்ல முழு ஊரடங்கு உத்தரவுல இருந்தது. இந்த காலகட்டத்துல ரயில்வேஸ், பஸ் டிரான்ஸ்போர்ட் போன்ற எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே இயங்காம தான் இருந்தது. இந்த நிலையில உயர் அழுத்த மின் கட்டணத்தை முழுமையாக செலுத்தணும் அப்படின்னு சதர்ன் ரயில்வேஸ்க்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அதாவது திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 8 மாவட்ட மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினோட சூப்பரிண்டன்ஸ் உயர் அழுத்த மின் கட்டணம் செலுத்துவதற்கு சதர்ன் ரயில்வேஸ்க்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதை அப்போஸ் பண்ணி சென்னை ஹைகோர்ட்ல சதர்ன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரடங்கு நேரத்துல ரயில்வேஸ் எதுவுமே இயக்கப்படாத நிலைமையில குறைந்தபட்ச கட்டணமாக 20% மட்டுமே வசூலிக்க வேண்டும் அப்படின்னு மின்சார கழகத்துக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே கோரிக்கையோடு ஸ்பின்னிங் மில் ஓனர்ஸ் வந்தப்போ அவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோமோ அதே ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கும் பொருந்தும். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊரடங்கு முடியும் வரை குறைந்தபட்ச கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று கடந்த August 14 உத்தரவிடப்பட்டது. அதே ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே நிர்வாகத்திடம் இருந்து குறைந்தபட்ச கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட நான் உங்க ஆர்ஜே சுகப்ரியா சைனிங் ஆஃப். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.